எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது நம்முடைய மனம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இந்த மனம் நமக்கு அடிக்கடி நின்று போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் வரும். நான் என் மனசை சரியாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், நான் கரெக்டாக என் மனசை வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராக்டிஸ் சொல்கிறேன். இந்த ப்ராக்டிஸை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனம் அந்த நிற்கக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் குரோத்துன்னு வச்சுக்கலாம், எப்படியான வச்சுக்கலாம். ஸோ உங்கள் மனசை நீங்கள் தயார் நிலையிலையும் உங்கள் மனசை வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறீங்க என்று அர்த்தம். இந்த பயிற்சியை என்னுடைய ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஏன்னா அவர்கிட்ட நான் மெடிடேஷன் கற்றுக்கிட்டேன், அவர் சொல்லி கொடுத்தோடனே நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணிவிட்டு நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஒரு மனநிலை அவர் சொல்லும்போது நான் அந்த மனநிலையில் இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். சரி தம்பி, எழுந்து நின்று ஒத்த காலில் நில்லு அப்படின்னாரு. நான் எழுந்து நின்று ஒத்த காலில் அழகாக நின்றுட்டேன். அது எல்லாருக்கும் ஈஸி தான். ஆனால் ஒன்றே ஒன்று, மனசு நம்ம அதிகமாக பயிற்சி பண்ணி மனசை அதிகமாக தியானம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான சைன் என்ன அப்படின்னா, எழுந்து நின்று விற்காசனா அந்த விற்காசனா அந்த முறையில் நின்று ஒத்த காலில் நின்று கையை மேலே தூக்கிட்டு கண்ணை மூடி எந்த சப்போர்ட் இல்லாமல் அப்படியே நீங்கள் நின்ட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த மனநிலையை உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். சரி, நானும் ஆரம்பத்தில் நின்று பார்த்தா அவங்க நிற்கவே முடியல, ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப டஃப்பாகிடுச்சு. அப்போ தான் நினச்சேன், நான் ஒன்றுத்தையும் கற்றுக்கவே இல்லை அப்போ தான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் போக போக நிறைய பயிற்சிகள் மூலயமா இந்த பயிற்சிகளை செய்ய அப்புறமா தான் மனசு நான் நிற்குது, மனசு எப்போ நிற்குது அப்படின்னா நம்மளால் தான் எப்போ இந்த பயிற்சியை, இது டெஸ்டிங் தான் இது. நீங்கள் நின்று கண்ணை மூடி நில்லுங்க, கண்ணை மூடி ஓம்னு சொல்லிகிட்டே சும்மா நில்லுங்களேன், உங்களால் நிற்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் நீங்கள் பண்ணக்கூடிய மனது நிறுத்தக்கூடிய பயிற்சி, மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, நீங்கள் வந்து எந்த அத்லெட்டிக்கில் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா மெயினாக வந்து மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக நிறைய பயிற்சிகள், பாக்ஸிங் அண்டு அத்லெட்டிக்ஸில் நிறைய ப்ராக்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ சைக்கிளிங் பண்ணலாம், இது மாதிரி நிறையா இருக்குது, நிறைய அத்லெட்டிக்ஸ் எதெல்லாத்தையும் மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அண்டு மெடிடேஷன் அண்டு லைஃப்பில் வந்து நீங்கள் மனசை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தால் கூட இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த விற்காசன அந்த மனநிலையில் நின்று ஸ்டாண்டிங்கில் ஒத்த காலில் சிங்கிள் லெக்கில் நின்று கைகளை தூக்கி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி மேலே தூக்கிட்டு கண்ணை மூட்டு நில்லுங்க. அப்படி நீங்கள் ரொம்ப எவ்வளோ நேரம் நிற்கணும்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம். நம்ம நார்மலாக ஒத்த காலில் 5 நிமிஷம் நின்னால் போதும். நின்றுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் தேவையில்லை, 5 நிமிஷம் நீங்கள் முடிஞ்சால் நின்றுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்தக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்கன்ற அர்த்தம். ஏன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது இப்படி தான் அதோடைய கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. முயற்சி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.